வெல்கம் டு தமிழ் டாக்ஸ் டாக்நெட். இன்னைக்கு நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் அசோக் குமார் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற நெருப்புடா படத்தை பற்றி பார்க்க போகிறோம். நெருப்புடா இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, ஹீரோவுக்கும் ஹீரோவுடைய ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேருக்கும் ஃபயர்மேன் ஆகணும் அப்படின்னு ஆசை. அதுக்கான எல்லா டெஸ்ட்டையும் முடிச்சிருப்பாங்க. கடைசியாக ரிட்டர்ன் டெஸ்ட் மட்டும் பாக்கி இருக்கும். இந்த சூழ்நிலையில் ஒரு பெரிய ரவுடியுடைய ரைட் ஹேண்டை ஹீரோவுடைய ஃப்ரெண்டு ஒரு சின்ன பிரச்சனையில் கொலை பண்ணிடுறாரு. அதனால் அந்த பெரிய ரவுடி நம்மளை தேடி வந்து போட்டு தள்ளுறதுக்குள்ளே அவனை தேடி போய் நம்ம தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ முடிவு பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை. அதுக்கப்புறம் கதையில் டேர்ன் ட்விஸ்ட்டுன்னு ஆட்டம் சூடு பிடிக்குது. இடவேளை வரைக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இடவேளைக்கு பிறகு கூட ஒரு 20 நிமிஷம் நல்லாவே இருந்துச்சு. நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறத விட அந்த இடத்துலேயே ஏறக்குறைய கதை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஒரு 40 நிமிஷம் தேவையே இல்லாமல் வளவலன்னு இழுத்து கொண்டு போயிட்டு வேறு ஒரு ரூட்டில் கதை போயிடுச்சு. அந்த ஒரு 40 நிமிஷத்தையும் ஒரு கரெக்டான திரைக்கதை அமைச்சிருந்தாங்கன்னா இந்த படத்தை ஒரு ரொம்ப நல்ல படம் அப்படின்னே சொல்லியிருக்கலாம். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வழக்கமான ஒரு ரவுடிக்கும் ஹீரோவுக்கும் நடக்கிற ஒரு சண்டை படம் தான். அதில் ஒரு வித்தியாசத்தை காமிச்சிருந்தாங்க இந்த படத்தில். நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி செகண்ட் ஹாஃபில் மட்டும் கொஞ்சம் திரைக்கதையை சரியாக அமைச்சிருந்தாங்கன்னா இந்த படத்தை ரொம்ப நல்ல படம் அப்படின்னே சொல்லியிருக்கலாம். இப்போ இந்த படம் சுமாராக ஆகிடுச்சு. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டுபிடிங்க. கீழே உள்ள யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் ட்விட்டரில் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.